நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு நேயர்களுக்கு உலகக்கோப்பை வணக்கம் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி போட்டியில் இந்தியாவுடன் மோதப்போகும் அணி யார் என்பது தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு உறுதியாகி இருக்கிறது நியூசிலாந்து அணி தான் மீண்டும் அரையிறுதி போட்டியில் இந்திய அணியுடன் பல நடத்த காத்திருக்கிறது இந்த போட்டி நவம்பர் பதினைந்தாம் தேதி மும்பை வான்கடை மைதானத்தில் களைகட்ட காத்திருக்கிறது தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் இருக்குது மீதம் இருக்கக்கூடிய ஒரு சதவிகிதம் யாருக்கு தான் விரிவாக அணி தனது கடைசி லீக் போட்டியில நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து அணியை எதிர்த்து பல பரீட்சை நடத்த காத்திருக்கிறது அந்த போட்டியினுடைய பார்க்கப்படுகிறது ஒருவேளை டாஸில் பாகிஸ்தான் அணி தோல்வியை சந்தித்தால் அந்த போட்டியிலேயே தோல்வியை சந்தித்ததற்கு சமமாகவும் பார்க்கப்படுகிறது எனவே டாஸ் வெற்றி பெற்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்ய வேண்டும் என்பதும் பாகிஸ்தான் அணிக்கு கட்டாயமாக இருக்கிறது ஒட்டு பாகிஸ்தான் அணி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்ணணும் அந்த வகையில் முதலில் பாகிஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செய்யும் பட்சத்தில் இருநூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றியை வசப்படுத்த வேண்டும் உதாரணத்திற்கு முதல்ல பேட்டிங்கை சூஸ் பண்ணி முந்நூறு ரன்கள் பாகிஸ்தான் அணி அடிக்கிறாங்க அப்படின்னா பதிமூன்று ரன்களுக்குள்ளாகவே இங்கிலாந்து அணியினுடைய அனைத்து விக்கெட்டுகளையும் வீழ்த்த வேண்டும் ஒருவேளை முன்னூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேல் பாகிஸ்தான் அணி எடுக்கிறாங்க அப்படின்னா அறுபத்தி மூன்று ரன்களுக்குள்ளாக இங்கிலாந்து அணியினுடைய ஒட்டுமொத்த விக்கெட்டையுமே வந்து வீழ்த்த வேண்டும் அந்த வகையில் இருநூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை வசப்படுத்தினால் மட்டுமே பாகிஸ்தான் அணிக்கு அரையிறுதி சுற்றுக்குள்ள முன்னேற முடியும் இன்னொரு வாய்ப்பு என்ன அந்த முதலில் பந்து வீசை தேர்வு செய்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் ஒருவேளை இங்கிலாந்து அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்துவிட்டால் இரண்டாவதாக களமிறங்கக்கூடிய பாகிஸ்தான் அணி எத்தனை விக்கெட் போனாலும் பரவாயில்ல இரண்டு புள்ளி நான்கு ஓவர்களுக்குள்ளாகவே வெற்றி இலக்கை எட்டி அபார வெற்றியை ருசிக்க வேண்டும் இது நடந்தால் மட்டும்தான் பாகிஸ்தான் அணியால் அரையிறுதி சுற்றுக்குள்ள முன்னேற முடியும் நியூசிலாந்து அணி இலங்கை அணிக்கு எதிராக ஒரு இமாலய வெற்றியை பதிவு செய்து பூஜ்ஜியம் புள்ளி ஏழு அப்படின்னு பாசிட்டிவ் ரன் ரேட்டில் இருக்கிறாங்க பாகிஸ்தான் அணியால் எட்டி பிடிக்க முடியாத ஒரு தூரத்தில் தான் இருக்காங்க ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் பாகிஸ்தான் அணிக்கு இன்னும் அந்த வாய்ப்பு காத்திருக்கிறது எப்படி செயல்பட போகிறார்கள் பாகிஸ்தான் அணி எப்படி சாதுரியமாக செயல்பட போகுது ஒரு ஃபயரோடு அவங்க விளையாட போகிறாங்களா இல்லை அரையிறுதி வாய்ப்பை நழுவ விட்டாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பார்த்துக்கலாம் இல்லை ஒரு டீசெண்டாக நம்ம வின் பண்ணாவே போதும் அப்படின்ற மனநிலையில் விளையாட போகிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மீதம் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் அணிக்கு என்ன வாய்ப்பு அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் அணி தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடிட்டு வராங்க இந்த போட்டியில் அவங்க நானூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை வசப்படுத்த வேண்டும் அதாவது நானூறு ரன்களுக்கு மேலே அவங்க குவிக்கணும் அப்படின்றது அதுவும் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக அடிக்கணும் அப்படின்றதே வந்து ஒரு இமாலய ரன் இலக்கு தான் அந்த இலக்கை அவங்க எப்படி எட்ட போகிறாங்க அப்படின்றது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு சதவிகிதம் தான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள்லாம் இப்பயே சொல்லிட்டாங்க ஆப்கானிஸ்தான் அணியால் அரையிறுதிக்குள்ளே முன்னேறவே முடியாது பாகிஸ்தான் அணிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது ஏறக்குறைய தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நியூசிலாந்து அணிக்கு அரையிறுதி வாய்ப்பு உறுதியாகிவிட்டது பதினைந்தாம் தேதி இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை நடத்த காத்திருக்கிறாங்க இது ரிப்பீட்டா இல்லை ரிவென்ச்சா அப்படின்றத நம்ம பதினைந்தாம் தேதி மும்பை வான்கடை மைதானத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம்